Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீ முன்னபின் யோசிக்க மாட்டேன். நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் எப்படிமா ஒத்து வரும்? என்ன தைரியத்துல பொண்ணு கேட்டு ஏன் வீடு படியேறி வந்திருக்க? என்ன பழசெல்லாம் மறந்துருச்சா உனக்கு? இவதான் உங்க திருட்டு பையனை அரெஸ்ட் பண்ணானு எப்படி எல்லாம் குதிச்ச? மண்ணை வாரி தூவி எங்களுக்கு சாப்பெல்லாம் கொடுத்தியே. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப பொண்ணு கேட்டு வந்து நிக்கிற உனக்கு உடம்பு கூசல? அப்ப ஏதோ கோவத்துல பேசிட்டமா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? எல்லாத்தையும் மறந்துட்டுதான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா என் தம்பி தப்பு செஞ்சிருக்கான். அவனும் உங்க பொண்ணு புருஷன் முன்னாடியா வாழ்ந்திருக்காங்க. அதோட விளைவா உங்க பொண்ணு உண்டாயிருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றதான நல்லது? வேற எந்த பையனா இருந்தாலும் நான் என் பொண்ண கட்டி கொடுத்திருப்பேன். நீயும் புருஷனும் என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உன் தம்பிக்கு என் பொண்ண கொடுக்க முடியாது. கிளம்பு. அதான் ஏன் கேக்குறேன். யார் வீட்டுக்கு யார் மாப்பிள்ளையா வரணும்னு ஒரு வரமுறை வேணா? இவளுக்கு எடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட பொறுக்கிக்கெல்லாம் என் பொண்ண கொடுக்கணுமா? பொறுமைக்கு ஒரு எல்ல இருக்கு. வார்த்தைய அளந்து பேசுங்க. என்ன என்ன அளந்து பேசணும்? உன்ன மாதிரி வெக்கங்கிட்ட ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே பெருசு. இவன் விவரம் கிட்டத்தனமா உன் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான். நான் மட்டும் உன்னை வெளியில பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ. ரோட்டோடைய உன்னை துரத்திருப்பேன். என்ன மயில் இதெல்லாம்? என்ன அவமானப்படுத்தணும் திட்டம் போட்டுதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, அம்மா ஏதோ கோவத்துல இப்படி பேசுறாங்க. என்னமாச்சு உனக்கு? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்க மலரு. இவ்வளவு அமைதியா இருக்க சொல்லு. அம்மா எப்படிமா அமைதியா இருப்பாங்க? கெடுத்தவன் யாரா இருந்தாலும் கட்டி வச்சிடலான்னு நீ தானம்மா சொன்ன? அந்த வார்த்தைய நம்பிதானே எல்லா ஏற்பாடுமே நாங்க செஞ்சோம். இப்ப வந்து முடியாதுன்னு சொன்னா எப்படிமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். விஷயம் தெரிஞ்சா நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதான் மாப்பிள்ள யாரு யாருன்னு நான் கேட்ட போதெல்லாம் நீ பூசி மழகிட்டு இருந்த. இந்த அம்மா பாட்டுக்கு தட்ட தூக்கிட்டு வந்துட்டா நான் உடனே சரின்னு சொல்லுவேன் நினைச்சியா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.